ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 7 இந்த வாரம் எலிமினேஷனில் செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த வாரம் நாமினேட் ஆனவங்களில் வினுசா, யுகேந்திரன், கூல் சுரேஷ், சரவண விக்ரம் இவங்கெல்லாம் லீஸ்ட் ஓட்ஸ் வாங்கி டேஞ்சர் ஜோனில் இருந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ யார் வேணால் எலிமினேட் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் பிரதீப் மற்றும் மாயா ரெண்டு பேருக்கும் வார்னிங் தர மாதிரி கமல் சார் மெயின் டோரை திறந்து வச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஜோவிகா மற்றும் அக்ஸியாவுக்கு ஃபோட்டோ டாஸ்க்காக தன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இந்த வாரம் பிரதீப் தான் முதல்ல சேவ் ஆக போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜோவிகாவையும் அக்ஸியாவையும் முதல்ல சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக கிடைச்ச தகவல் படி வினுசா மற்றும் யுகேந்திரன் ரெண்டு பேரும் ஹாட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் யுகேந்திரன் எலிமினேட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிற தகவலும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. தட் மீன் யுகேந்திரன் அண்ட் வினுசா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகலாம் அப்படிங்கிற நிலை தான் இருந்துட்டுருக்கு. அதே நேரம் மொத்தம் 5 வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது அப்படின்னு கமல் சாரே சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைச்ச தகவல் படி 2 வைல்ட் கார்டு இன்னைக்கு என்ட்ரி ஆயிருக்காங்களாமா.